ஹை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீன்னு நினைக்கிறேன். நேற்று தான் பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவன் அஃபிஷியலாக டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. டீசர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லலாம். டீசர் கட்டாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே செமையாக இருந்தது. நம்ம சூர்யானா ஃபேன்ஸு எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் அந்த ஒரு டீசர். அந்த டீசர் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் என்ன விஷயம் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் மேலே பார்த்துருக்காங்க. லைக்ஸ் வந்து நான் பார்க்கும்போது 150,000 மேலே தான் இருந்தது. யூடியூப் பார்த்தீங்கன்னா வந்து சரியாகவே நம்மளுக்கு சில பேருக்கெலாம் ஒழுங்காகவே காட்ட மாட்டுது. நீங்கள் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வியூஸ் டைம் வந்து அந்த 1 ஹவருக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க சன் பிக்சர்ஸ் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. வந்து 1 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்டேட்டே பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ பண்ணிருக்கும்போது 6:10, 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் வந்து அவங்க அப்டேட்டு கொடுக்கணும், என்னதான் இருந்தாலும் கொடுக்கணும். ஆனால் அதுமாரி எதுவுமே கொடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து எதற்கும் துணிந்தவன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லாங்குவேஜில் வந்து நேற்று தமிழை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மற்ற பேலன்ஸ் 4 லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற லாங்குவேஜில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டீசர் வந்து நம்ம சூரியண்ணாவோட நிறைய படம் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. டீசர்லேயே வந்து ஃபாஸ்டஸ்ட்டு லைக்ஸ் பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவன் வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 680,000 மேலே வந்து லைக் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 20,000 லைக் இருந்ததுன்னா நம்ம 7 லேக் வந்து ரீச் பண்ணியிருப்போம். சூரரை போட்டு டீசர் கிட்டே வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அதே வந்து நம்ம பிரேக் பண்ணுறோம். ஜெய் பீம் டீசர்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ராக் பண்ணி போயிட்டோம். ஆனால் வியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் 6 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது யூடியூப்பில் அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து 49,000 லட்சம் பேர் மேலே தான் வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து 24 ஹவர்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து 5 மில்லியன் வியூஸாவது போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைக்ஸ் வந்து 680,000 கிட்ட வந்து லைக்ஸ் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 80,000 மேலே வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஜெய் பீம் டீசருக்கு பார்த்தீங்கன்னா 36,000 இருந்து சொல்லியிருப்போம். இப்போ அதை விட வந்து நிறையவே வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சூரரை போட்டுற டீசர் வந்து இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து சீக்கிரமாகவே எதிர்க்கும் துணிந்தவனை வந்து ஈஸியாகவே பீட் பண்ணுறோம். நம்ம வந்து டார்கெட் வச்சுருந்தோம், நம்ம சூரியன முன்படம் டீசரை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பீட் பண்ணுறோம். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. வியூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது 50 லட்சம் பேர் மேலே தான் பார்த்துருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜெய் பீமோட டீசர் வந்து வியூஸை வந்து ஓவர் ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் 1 மில்லியன் லைக்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம சூர்யனாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சில பேர், அதாவது மற்ற ஆக்டர் ஃபேன்ஸாக இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும். ஆனால் இந்த ட்ரோல் வந்து அதிகமாக போடுறாங்க, இந்த வியூஸ் போல லைக்ஸ் வாங்கலை உங்களாலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து உங்கள் ரெக்கார்டு வந்து நீங்கள் தான் பிரேக் பண்ணுறீங்க, அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் கடைசியாக உங்கள் படம் கலெக்ஷன் எவ்வளோ, அதுக்கு முன்னாடி வந்த கலெக்ஷன் எவ்வளோ, அதில் வந்து உங்களால் வந்து பிரேக் பண்ண முடிஞ்சுதா இல்லையா, அதுதான் நம்ம பார்க்கணும். அதுதான் விஷயம். ஏன்னா இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில காரணங்கள் சொல்கிறாங்க, ட்ரோல் வேறு பண்ணுறாங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு நாங்கள் வந்து லைக்ஸ் வாங்குகிறோமோ இல்லையோ, எங்களுக்கு அந்த டீசர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. 3 வருஷம் ஆச்சு சூர்யானா வந்து தியேட்டரில் பார்த்து, அது இல்லாமல் இப்போ டீசர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. டீசர் நல்லாயிருக்கு அவ்வளோதான், ரெக்கார்ட் பண்ணுறது வேறு ஒரு விஷயம். எங்களுக்கு டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோதான். நீங்கள் வந்து ரெக்கார்டு தான் நீங்கள் கேட்டிங்கன்னா சூர்யனாவோட படங்கள் இந்த வியூஸு லைக்ஸு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதோட படங்கள் நிறையவே ரெக்கார்டு வாங்கியிருக்கு. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.